ஒரு விஷயம். வெளியில பிச்சை எடுத்தா உங்க அம்மாட்ட சொன்னீங்க, தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். சொல்ல மாட்டேன்ப்பா. பா பா ஏய் வாங்க. புள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டீங்களா? ஸ்கூல் கூட்டிட்டு போற நல்லா படிச்சாங்க. எங்கடா படிச்சீங்க? என்ன படம் சொல்லி கொடுத்தாங்க? என்னங்க இது? வேற ஒண்ணு இல்ல, கடவுள் வணக்கம். டவுன்ல சில ஸ்கூல்ல இப்படி சொல்லி கொடுக்காங்க. வேற ஒண்ணு இல்லையா? சரி சரி, குழந்தைங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பாங்க, உள்ள வாங்க கண்ணுங்களா, காபி தாரேன். சோ சோ இந்தா, இதுல தூக்க முடியல, நான் என்ன பாடுபட்டேன், எனக்கு ஆரிச்சு கொடு. சரி வாங்க தாரேன். சரி நீங்க போங்க. அம்மா பசிக்குது தாயே. கடவுள் உனக்கு என்னமா சொல்லுது? இல்லங்க, எல்லாம் பக்தியான பிள்ளைங்க. சரி வாங்க. ஏங்க 60 காஸ்ட் டிக்கெட் ஏன் எடுத்தீங்க? ஒரே வேர்வை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்துக்க கூடாது? என்னங்க ஏன் எடுத்துட்டீங்க? ஐயோ என்னங்க, என்னாச்சு? வந்துடாச்சு. இதுவே காரா இருந்தா இந்நேரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கலாம். அதுக்கு ஏது வக்கு? காரா? ஏய் அவளை நினைச்சுக்கிட்டு உரல இடிக்காத, 3 மைல் தான், தள்ளிக்கிட்டே போலாம். ஓ நம்பி வந்து தப்பா போச்ச. நல்ல வண்டிப்பா இது, நடுக்காட்டுல காலை வாரி விட்டுருச்சே, ஓசியில வந்து தப்பா போச்சு. அட சுப்பிரமணி, என்ன இங்க நிக்கிறீங்க? இல்லப்பா, டவுனுக்கு போயிட்டு வந்தேன், கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ஸ்டெப்னி வேற இல்ல, அதான் நிக்கிறேன். காரு பஞ்சரா? காரு இப்பயாவது புரியுதா? சைக்கிளோட அருமை, குட்டையனை பார்த்து நெட்டையும் கழுத்தை வெட்டி கூடாதுமா? போங்க வர்ற. ஜெயா கண்ணே, ஜெயா. ஜெயாவா? ஜெயா, ஜெயாவுக்கு என்ன வச்சிருக்கீங்க? கேவலம் ஒரு சினிமா கூட்டிட்டு போக முடியல, என்ன பான உடையற சத்தம்? ஓ வயிற்றுல அடிச்சுக்கிட்டியா? நான் உன்னை சினிமாவுக்கு கூட்டிட்டு போகாத கூட உனக்கு கோவம் இல்ல. அண்ணன் அண்ணியை கூட்டிட்டு சினிமாவுக்கு போயிட்டாரு, அதானே உனக்கு வயிற்றுச்சல்? வழக்கமான வயிற்றுச்சல் தான். என் வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் இவ்வளவு தூரம் நடந்ததே இல்ல. உங்க கூட சினிமா கரணும்னு ஆசைப்பட்ட பாருங்க, என் புத்திய செரிப்பால் அடிச்சுக்கணும். பாவி வந்துட்டாலே, கதவு திறக்கதா நல்லது. நினைச்சாலே சகலக்கலாவல்லவன் படத்துல ராத்திரி பூரா கயத்து கட்டில போட்டு வெளியே தூங்கின மாதிரி நீ நானும் ராத்திரி பூரா இங்கேயே தூங்குனுங்கறாரு. நெஞ்சாலே வெக்க வெக்கமா வருது. ஓஹோ, அதான் குழந்தைனார் வெளியே இருக்காரோ? ஆமா, வந்தா கயத்து கட்டிலோட நீ வெளியே வா, இல்லனா நான் உள்ள வரவே மாட்டேன்னு ஒரே ஆடம். நானா? ஆமா நானா. அண்ணே என்ன சினிமாக்கு போயிருந்தீங்க? சொல்லத்தான் நினைக்கிறேன். படம் பேர் தானே அது? படம் தான். என்னங்க கைத்து கட்டி கொண்டு வர, நாம வெளியவே படுப்போம். வாங்க, நமக்கு இந்த பணி ஒத்து வராது, உள்ள போயிடலாம். சமீபத்தில் நமது மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக சுமார் 50,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அமைதி மிகுந்த நமது மாவட்டத்தில் என்ன சத்தாங்க? ஒண்ணு இல்ல சார். அமைதி மிகுந்த நமது நீங்க பணம் கொடுக்கறா?
நம்மள் மொத்தமா இவருக்கு பணம் கொடுத்திருக்காங்க சார். அவரு ஃபாரின் வீசா எல்லாம் கொடுத்திருக்காரு சார். இவரு நகை கொடுத்திருக்காரு சார். மாதம் மாதம் பணம் தரேன்னு சொன்னார் சார். ஒரு மாதம் கூட யாருக்கும் பணம் தரலே சார். பணத்தை கேட்கத்தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். வசூல் பண்றதெல்லாம் ஆபீஸ்க்கு வெளியில வச்சுக்கங்க. இவங்க நம்பி எப்படி சார் வாச பக்கம் நிக்கிறது? வாச பக்கம் இருந்தா கொல்ல பக்கம் போயிடறாங்க, கொல்ல பக்கம் இருந்தா வாச பக்கம் போயிடறாங்க. அதுக்காக ஆபீஸ்க்குள்ள புந்து கலாட்டம் பண்றத கெட் அவுட், வெளில போங்க. சார் என்னையா உங்களுக்கு வீடியோ எடுக்க வேணுமா சார்? சோனி இருக்கு, இட்டாச்சி இருக்கு, நேஷனல் இருக்கு. உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணும் சார்? இடியட். அந்த பிராண்ட் இன்னும் வரல சார். வெளில போயா. ஏயா வேலை பாக்குற இடத்துல இப்படி கடங்காரங்களை வந்து கட்டுறாங்களே, உங்களுக்கு வெக்கம் இல்ல? விரலுக்கு தகுந்த வீக்கம் வேணுங்க. வரவுக்கு மீறி செலவு பண்ணிட்டு கடங்காரங்கிட்ட பல்ல காட்டுறதுக்கு பதிலா பிச்சை எடுத்து சாப்பிடலாம். இனிமே இந்த மாதிரி கடன் கிடம் கட்டி யாரோ உள்ள வந்தாங்க, உங்க அத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணுவேன். பி கேர்ஃபுல், எல்லாம் ஒழுங்கா வேலையை பாருங்க. இதெல்லாம் ஏது? தவணை முறையில வாங்குனேன். தவணை முறையிலயா? எதுக்கு வாங்கின? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நாலு பேர் உங்களை பார்க்க வருவாங்க போவாங்க, கலெக்டர் வீடு கொஞ்சம் கௌரவமா இருக்க வேண்டாம், அதான் வாங்குனேன். ஆமா இதெல்லாம் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு தானே வாங்கின? ஆமா, உப்பு பெறாத இந்த விஷயத்தெல்லாம் உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லணுமாக்கும். ஜெயா ஐஸ் வாட்டர் குடிங்க. அப்பா மார்களே, அம்மா மார்களே, அக்கா மார்களே, அண்ணன் மார்களே, உங்கள் அனைவரும் சார்பாக கலெக்டர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கைதுங்களையா தமிழன் எல்லாத்தையுமே கேட்டுதான் வாங்க வேண்டியது. இப்போ நம்ம கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கலெக்டர் அவர்கள் நிலப்பட்டா கொடுக்க இருக்கிறார். தயவு செய்து வரிசையா வந்து எல்லாரும் வாங்கிக்குங்க. பொய்யாச்சாமி கிணத்துக்கடவு கந்தசாமி, கந்தசாமி என்ன பொம்பளையா மாறிட்டனா? ஓ மீனாட்சி, இங்க போட்டோ அடியா? ஸ்பீக்கர் காரணம் எடுத்துக்கிட்டு இருக்கிய ராம குண்டல வேளா இத சாமி அரியலு ராஜா ராம் கழட்டிடாத.